நான் பாட்டு பாடி அனுப்பினேன். அவங்க செலக்ட் அண்ட் ஓகேன்னு சொல்லி வந்தது. அவங்க சொன்னவங்க என்னடா பாஸ்போர்ட் சைஸ்ல படம் எடுத்துக்கொண்டு கண்மணி அன்போடு காதலன். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறார் உங்கள் துவாரகன். இந்த காணொலியை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அண்மை காலமாக இந்த சீ தமிழுடைய குரல் தேர்வு நடைபெற்றிருந்து அதிகப்படியான பாடகர்கள் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியில் கூட நாங்கள் ஒரு அக்காவோடு தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்னக்கா? அன்புக்கரசி. அன்புக்கரசி, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு அன்பாக பழகக்கூடியவர். அவருடைய குரல் எங்களை ஒரு அன்புக்கு எங்களை வந்து ஒரு அடிமைப்படுத்துகின்ற ஒரு குரலாக வந்து இருக்கிறது. உண்மையில ஒரு நல்ல ஒரு குரலோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன், உறக்கமில்லை எனினும் கண்ணில் கனவு சுமந்து போகிறேன். தேவதை பாதையில் பூவின் ஊர்வலம், நீ அதில் போவதால் ஏதோ ஞாபகம், வெண்ணீரில் நீராடும் கமலம். விரகாது விரகம் நாதம் என் ஜீவனே, வாவா என் தேவனே, உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே, ஓ பூவும் மாளானதே. நாதம் என் ஜீவனே. எனக்கு வந்து அது நாங்கள் நீண்ட நாள் கனவு. நான் எப்படியாச்சும் அந்த சீத்தமிழுக்கு நான் போகணும், அவங்களோட லிங்குகள் நான் எப்படி எடுக்கிறது, அவங்களோட தொடர்புகளை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நான் படாத பாடு நான் பாட்டு நான் அந்த கெல்மிஷா போய் அங்கே பாட்டு படிக்கையே எங்களுக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனை பேரிட்ட நான் அந்த லிங்கை கேட்டு நான் ஃபோன் நம்பர் கேட்டு நான் இங்கே இருந்து இந்தியாவுக்கு கூட நான் கோல்மணி கதைச்சன அப்படி உள்ள நிகழ்வுதோட நடக்கைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உண்டு. ஆனால் அப்படி இருந்தும் அவங்களும் எங்களுக்கு அப்படி சொல்ல உண்டும். அப்புறம் எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் மூலமாக தான் எங்களுக்கு இப்படி ஒரு லிங்கோட எங்களுக்கு கிடைச்சது. கிடைச்சது பிறகு நான் பாட்டு பாடி அனுப்பினான். அவங்க செலக்ட் அண்ட் ஓகேன்னு சொல்லி வந்தது. அதுக்கு பிறகு டெல்கோவில் ரெண்டாம் சுற்றுக்கு வர சொல்லி கூப்பிட்டு அண்டை போய் நான் பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் அதுக்குரிய ரிசல்ட் இன்னும் வர இல்லைங்க. நல்லா இருக்காம் நல்ல சுசிலாமான்ற குரல் மாதிரி இருக்காமன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னவங்க என்னட்டா பாஸ்போர்ட் சைஸில் படம் எடுத்துக்கொண்டு ஐசி போட்டோ காப்பியும் உண்டு எடுத்துக்கொண்டு வர சொல்லி சொன்னாங்க. முத்தம் போடும் போது எண்ணி கொள்ள வேண்டும், பூ ஒன்று தள்ளாடும் வேரோடு, மஞ்சத்தில் எப்போதும் மாநாடு, பூவின் உள்ளே வேரோட்டம், நாளை தானே வெள்ளோட்டம், உன் கூந்தல் பண்பாடும் காதல் என்பது உள்ளது, என் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. பெண் போவே வாய் பேசு பூங்காற்றால் நீ வீசு, காதல் கீதம் நீ பாடு, ஒரு காதல் என்பது நெஞ்சில் உள்ளது, என் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. என்ன சொல்லுங்க, இப்ப வந்து இலங்கைய பொறுத்த மட்டும் அந்த இந்தியாவில மட்டும்தான், ஏன்னா கடவுள் வந்து இந்தியாவுக்கு தான் இசை பயணத்தையே கொடுத்திருக்கிறாங்க. அதை ரசிக்கிறதுக்கு உரியது வந்து இந்தியாவு தான் எங்களுக்கு முதலிடம் கொடுக்கும்ட்டு நான் நம்புறேன். ஏன்னா இலங்கையில் வந்து நிறைய பாடகர்கள் மாதிரி இருக்கணும், ஆனால் நிறைய வெளிவராமல் பாடகர் மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ சரிகமப்பான்னு சொல்லி இந்தியாவிலேருந்து இங்கே வந்தபடியாக தான் நிறைய பிள்ளைகளுக்கு
நிறைய கலைஞர்களுக்கு இன்னும் இளைமறையா இருக்கிறவர்கள் இன்னும் வெளியில வந்திருக்கிறாங்கள் என்று சொன்னா அதுக்கு இந்தியா தான் காரணம் என்று சொல்லி சொல்லுவேன் நான். இன்னும் இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் வெளியில வராமல் இருக்கிறோம். ஆனா சீத்தமிழுக்கு நாங்கள் நிறைய நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணை கிடந்து காற்று போல வந்து கண்கள் மெல்ல திறந்தே காற்று என்னை கிள்ளாதிர போவே என்னை தள்ளாதிர காற்று என்னை கிள்ளாதிர போவே என்னை கிள்ளாதிர உறவே உறவே உயிரின் உயிரே பொது வாழ்க்கை தந்த வள்ளலே மலரே மௌனமா மௌனமே பேசுமா. நாங்கள் சரியாக 10 வயசில் எங்களோட சென்னசமூக நிலையத்தில் வந்து பாட்டு போடி வச்சவங்க. அப்போ அந்த நேரம் பெரியவர்களுக்கு 10 ரூபாயும் சின்னவர்களுக்கு 10 ரூபாயும் தந்தால் பாட்டு போட்டியில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லி. அப்போ நான் என்ன செய்தேன், அந்த நேரம் 10 வயசு சின்ன பிள்ளைங்க தானே, 10 ரூபா காசை கொடுத்து போட்டு ஒரு பாட்டு போட்டியில் கலந்து கொண்டு நான் ஒரு சிந்து காவடி சிந்தன்ற பாட்டை நான் எனது 10 வயசில் பாடினேன். அதுக்கு பிற்பாடு எனக்கு அந்த அந்த போ அந்த போட்டியில் கலந்து கொண்டதுக்கு பிறகு தான் இன்னும் இன்னும் அந்த போட்டிகளுக்கு அந்த வேறு வேறு ப்ரோக்ராம்களுக்கு போகணுமென்ற எண்ணம் சிந்தனை எனக்கு வரையில் போட்டியாக பாடி பார்க்கணும், நான் என்ன நிலைமையில் நான் இருக்கிறேன், என்ற குரல் எப்படி இருக்குது, என்ற பாட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அறியணும் என்று சொல்லித்தான் நான் ஊக்கமாக நின்றேன். அதுக்கு பிற்பாடு டான்ஸி நான் பிறகு பிறகு அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் போட்டிகளில் கலந்து கொள்வது, ஸ்கூலில் மற்ற அந்த சேர்ச்சிகள்லாம் கலந்து கொள்வது அப்படியெல்லாம் இருந்து இப்போ இந்த வளர்ந்து வந்து வார காலத்தில் தான் அந்த போட்டி டான்ஸ் டிவி ப்ரோக்ராம் மற்றது என்ன டயலாக் கம்பெனியால் போட்டி வச்சவங்க. அதுக்கு பிறகு ஜனசக்தி என்ற ஒரு ஒரு வாசிசாலை, அந்த வாசிசாலையிலையும் ஒரு போட்டி ப்ரோக்ராம், அப்படியே நிறைய போட்டி ப்ரோக்ராம்களுக்கு நான் போயிருக்கிறேன். கடைசியாக போனது அந்த கெட்டனில் நடந்த போட்டி ப்ரோக்ராமில் தான் போயிருக்கிறேன். எனக்கு வந்து எனது அம்மா எனது பிள்ளைகள் அதெல்லாம் எனக்கு ஊக்கம் தந்தது கூடுதலாக, மற்றது எனது ஹஸ்பண்டு அவரும் ஊக்கம் தந்தார். நிறைய இடங்களில் வந்து இப்போ மேடைகள் ஏறி படிக்கிறீங்களா பாடுறாங்க, இசைக்குழுவாக இருந்தாலும் தெரியல தனியாக இருந்தாலும் சரி, அந்த இடங்கள்லாம் போய் வந்து உங்களுக்கு சில இடங்கள்லாம் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் நடந்துருக்குந்தானே சந்தோஷமா எல்லாரும் வேறு ஏதோ சொல்லலாம் அப்படியான விஷயங்கள் தவிர எந்த இடத்துல இந்த வாழ்க்கையில மறக்க முடியாதுன்னு சொன்னாரங்கோ, அந்த நான் எந்தெந்த இடத்துல போய் நான் பாட்டு படிச்சுட்டு நான் ரங்குறனோ அந்த இடத்துல சொல்லுவாங்க, உங்களோட குரல் நல்லா இருக்கு, நல்ல இனிமையா இருக்கு, யானையம்மாட குரல் என்று சொல்லி எனக்கு எந்த இடத்துல போனாலும் எனக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்பயே எனக்கு என்ன சரியான சந்தோஷம், எனக்கு அது கடவுள் கொடுத்த ஒரு கிருபி என்று தான் நான் சொல்லுவேன். அதைத்தான் சொல்லுவாங்க நடக்குது. எனக்கு ஜானகிரமான்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனோட குரல், எனக்கு இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னா அப்படி ஒரு 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 சுவீட்டான குரல், அவனோட குரல் இனிமையான குரல், படிக்கிறேன். பொத்தி வச்ச மல்லிக மொட்டு புத்திரிச்சு வெக்கத்த விட்டு பேசி பேசி ராசியானதே
மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திரிச்சு வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது. மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டெழுத, இன்னும் இன்னும் சொல் எழுத, நீ எழுத நான் எழுத, பிறந்ததும் பேரெழுத, பிறந்ததும் பேரெழுத. நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டெழுத, இன்னும் இன்னும் சொல் எழுத, நீ எழுத நான் எழுத, பிறந்ததும் பேரெழுத, பிறந்ததும் பேரெழுத. மேகத்திலே வெள்ளி நிலாம், பார்வையிலே பிள்ளை நிலாம், தாகமெல்லாம் தீருவது பிள்ளையின் தாலாட்டிலாம். மேகத்திலே வெள்ளி நிலாம், பார்வையிலே பிள்ளை நிலாம், தாகமெல்லாம் தீருவது பிள்ளையின் தாலாட்டிலாம். கொண்டு கிளிக்கொரு ஆசை பிறந்ததும் கோலம் போடும் நேரங்கள். நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டெழுத. என்னன்னு சொன்னா, இப்ப இந்தியாவில எனக்கு ஆசை இருக்கு என்னன்னு சொன்னா, இப்ப எங்கட நாட்டில் ஸ்ரீலங்காவில் இருந்து கில்மிசா போயிருக்கிறா, அடுத்தது அஷானி போயிருக்கிறா. அப்போ அந்த பாடல்கள்லாம் இலைமறை காய்களாக இருந்து இன்றைய இந்தியாவுக்கு போனபடியாக தான் இன்றைய உலகத்துக்கு அவங்க வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இலங்கை ஃபுல்லாக இன்றைக்கு அஷானி கில்மிஷான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு இந்தியா தான் காரணம். அவங்க இன்றைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தபடியாக தான் இன்றைக்கு இலங்கையில் இன்றைக்கு பெரிய பிரபல்யமான பாடல்களாக இன்றைக்கு அஷானியும் கில்மிசாவும் வெளிவந்திருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ இலங்கையில் இருக்கிற பாடகர்கள் மாதிரி அவர்களும் இன்னும் ஆசைப்படுகிறார்கள். என்னென்னு சொன்னால், தாங்கள் இந்தியாவுக்கு போனால் இன்றைக்கு நாங்கள் வெளியில் வரலாம், எங்களையும் உலகம் பார்க்கும்ன்ட்டு சொல்லி இன்றைக்கு ஆசைப்படுறாங்க. இளமறை காயங்களாக இருக்கிற கலைஞர்கள் இன்றைக்கு ஆசைப்படுறாங்க. அதில் நானும் ஒரு ஆள். நானும் வெளியில் போனால் இன்றைக்கு நான் என்னையும் உலகம் பார்க்குமே, அப்படி நான் உல ஒழிச்சதுக்கு வரணுமே, நானும் இப்படி மறைவாக தானே நான் இருக்கிறேன்னு சொல்லி எனக்குள்ளேயும் ஒரு ஒரு தூண்டுதல் இருக்கிறபடியாத்தான் நான் இதை நான் உங்களுக்கிட்ட நான் கதைக்கிறேன். வணக்கம். வேணும் இந்த மகள் இவ்வளா நான் இந்த மைக்கு பிடிச்சி பாட்டு படிக்க வேண்டிய இது வந்தது. எல்லா இடத்துலயும் அம்மா தான் மகளை வழிகாட்டுற, இங்க மட்டும் இந்த அம்மாவே மகள் வழிகாட்டுக்கா. நீங்க வந்துட்டு சொல்லுங்க, அம்மா பெரிய அம்மா இன்னும் மாதிரிலாம் பாட்டு படிக்கிறேன், என்னென்ன இப்போ எவ்வளோ காலத்துக்கு அவங்க இசைக்குழுவோட சேர்ந்தவா? அம்மா வந்து 2014 எங்களுடைய இசைக்குழுவில் சேர்ந்தது. ஆனால் நான் கூடுதலாக அம்மா பாய்ஸ் குரல்லையும் அம்மா படிப்பான், நான் அம்மாவோட சேர்ந்து பொம்பளை குரலில் நான் படிக்கிறது. ஓ, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி படிக்கிறது. இசைக்குழுவில் எல்லாம் எங்கெங்கே போனாலும் அம்மாவை தான் நான் ஓடி பாடு. வீரையாக்களோட நான் படிக்கிறது குறைவு, அம்மாவோட தான் கூடுதலாக பழைய பாட்டுகளை நான் படிக்கிறது கூடாது. இசைக்குழு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நிறைய சவால்கள் இருந்ததுன்னு சொன்னால், இப்போ எனக்கு பாட்டு படிக்கிறேன்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதில்ல. இப்போ என்னென்னு சொன்னால், கூடுதலாக என்னை விட்டுட்டு வேற வேற ஆக்கள், நான் கிராமத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவீங்க, என்னை விட்டுட்டு எங்களுடைய ஆக்கள் வேற வேற ஆக்களை தான் பிடிச்சி கொண்டு போவாங்க. அப்போ என்ன வெளியில் கொண்டு வரணும்ன்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளே இல்லை, வேற ஆக்களை தான் பிடிக்கணும், அப்போ பிரபல்யமாக இருக்கிற ஆக்களை தான் நாங்கள் பிடிச்சி பாட்டு பாடணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்தது.
அப்படி இருந்தவங்கடா கிராமத்தில் வந்து இலைமறை காய்களாக நிறைய பாடகர்கள் இருந்தது. அப்போ எனக்கு அந்த வெளியில் படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லைத்தானே, அப்போ அதுதான் நாங்கள் ஏன் வெளியில் போவான். நாங்களாகவே ஒரு இசைக்குழுவை நாங்கள் ஆரம்பித்தால் இதில் வந்து எங்களோட பிள்ளைகள் அதில் எங்களோட கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் கலைஞ்சு ஒரு நல்ல பாடல்களை தெரிவு செய்தால் நாங்களே ஒரு களமண்டம் அமைச்சா எங்களுக்கு நல்லம் தானே அப்படி என்று சொல்லி நான் ஒரு இசைக்குழுவை நிறைய எனது பணத்தை நிறைய செலவிட்டு இந்த இசைக்குழுவை ஆரம்பித்து அதில் வந்து ஒரு 10 பாடகர்கள் மட்டும் நான் தெரிவு செய்து எடுத்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பித்தேன். அது இசைக்குழுவை ஆரம்பித்து அந்த இடத்துல வந்து சாந்தனும் சுகுமார் அண்ணனும் வந்து தான் அதை ஓப்பனிங் செய்து வச்சது 2014 காலப்பகுதியில். அதுக்கு பிற்பாடு எங்களோட பாடகர்கள் அவை வந்து பார்த்துட்டு இப்படி ஒரு சிறந்த பாடகர்கள் இருக்கிறோம்னு சொல்லி எங்களோட பாட்டுக்காரரை தாங்களே வெளியில் கொண்டு போய் வெளியிட்டாங்க. கோல் பண்ணி கூப்பிடுறது இன்னர் வாங்க பாட்டுக்குன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போயிடுவாங்க. அப்படியொரு கலைஞரை நான் வளர்த்தெடுத்தாங்க. இப்ப திடீரென்று நினைச்ச உடனே ஒரு ப்ரோக்ராம் அடிப்பம் என்ற ஒரு டேலண்டோட தான் இப்ப நான் இருக்கிறோம். நினைச்ச உடனே இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் அடிக்கணும் நினைச்ச உடனே நாங்க ப்ரோக்ராம் உடனே போட்டுடுவோம். எல்லா வசதி வாய்ப்பும் என்னட்ட இருக்கு, சவுண்ட்ல இருந்து எல்லாம் இருக்கு. அப்ப நான் நினைச்ச உடனே அந்த ப்ரோக்ராம் நான் உடனே செய்து முடிச்சு போடுவேன். இன்னொரு ஆள்கிட்ட போய் எனக்கு சவுண்டு தாங்கோ இன்னொரு ஆள்கிட்ட போய் பாட்டுக்கு வாங்குவோம்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நான் இல்லை. இந்த கிராமத்துலேயும் எனக்கு பாட்டுக்காராக்கள் இருக்கிறேன், வாங்கண்டா உடனே வருவாங்க. ஒரு ஒருதரை நான் வெளியில் போய் பாட்டுக்கு வாங்குவோம்னு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி கலைஞர்களை நான் வளர்த்து வச்சிருக்கேன். ஒருத்தருமே எனக்கு அந்த சான்ஸ் தெரியல. ஆனா நான் தான் இந்த கலையை நான் உருவாக்கி விட்டேன். இப்ப எங்களோட வீட்டுக்குள்ளேயே கலைஞர்கள் இருக்கிறான். வேறையாக்கில நான் பாட்டு படிக்க கூப்பிடணும்னு ஒரு அவசியமும் இல்லை. எங்க பிள்ளைகளும் பாட்டு படிச்சு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல இப்ப இந்த பேரனும் மகனும் அவருக்கு இப்ப 2 அவரும் இப்ப பாடுற அளவுக்கு அவரும் பாடுறேன். அம்மா இந்த வழிதான் எனக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்கு கடத்தப்பட்டு இப்ப இந்த பேரனுக்கும் கடத்தப்பட்டு கொண்டிருக்கு. சர்வதேச ப்ரோக்ராம் வச்சது அந்த இடத்துல போயிட்டு எனக்கு பாடகர் SPB ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, நான் நிலத்திலேயே நிக்க மாட்டேன், நான் வானத்திலேயே பறக்கிறது போல இருக்கும் எனக்கு. அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் கிணவி அதுதான். எங்களை வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் அந்த என்ற கனவு. நான் வயசு போறதுக்கு இடையில நான் இந்தியாவில் போய் சும்மா போட்டிக்கு போகாட்டிக்கும் பரவாயில்லை, அந்த இடத்துல போய் நான் பாட்டு ஒன்று படிச்சுட்டு வந்தாலே எனக்கு போதும். என்ன போட்டிக்கு நான் போகணுமன்ட்டு அவசியமே எனக்கு இல்லை. அந்த இடத்துல நான் போய் ஒரு பாட்டு பாடணும், அதான் என்ன என்ன சீத்தவங்க என்ன கூப்பிடணும், அதுதான் என் ஆசை. போட்டிக்கு தான் போகணுமன்ட்டு அவசியம் இல்லை, என் ஆசையை அவருக்கு அவங்க நிறைவேற்றி விட்டாலே போதும்.
கலைஞர்களுக்கு என்னென்னு சொன்னால், எங்களோட இலங்கையில உள்ள கலைஞர்கள் வந்து இன்னும் இலைமறை காய்களாக இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள இன்னும் வெளியில வரணும், வெளியில வந்து அவங்களும் போய் இந்தியாவில் போய் பாடி அவங்க எங்கட எங்கட ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பெருமையை அவங்க எடுத்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.